கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வேறு விதங்களில் காரியங்களை செய்ய முயற்சிக்கும் போது தோல்வியில்தான் முடிகிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வந்துவிட்ட பின்பு ஒருபோதும் தன் சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ செயல்படவே கூடாது. உங்கள் சுய பலத்திலோ சுய ஞானத்திலோ கணவரையோ உங்கள் பிள்ளைகளையோ திருத்த முடியாது. உங்கள் சுய முயற்சியினாலும் உங்கள் அதிகாரிகளிடமிருந்து தயவு பெறவும் முடியாது. ஒருவேளை நீங்கள் முயற்சித்து சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம். அவரே நமக்கு வழிகாட்டுவார், அவர் நமக்காக யுத்தம் செய்வார். வேதத்தின் சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த பின் பிதாவினிடத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். சீஷர்களுக்கோ இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து தன் சுய தொழிலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். ஆனால் அவர்கள் ராம் முழுவதும் தன் பலத்தினால் வலைகளை போட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று சோர்ந்திருக்கும் நேரத்தில்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்றார். அவரின் சொல்படி சீஷர்கள் செய்தார்கள். வலைகள் கிழிக்கத்தக்கதாய் எண்ணிக்கை கடங்காது மீன்கள் அகப்பட்டன. ஆண்டவரின் இந்த அற்புதத்தை கண்டவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பற்றி கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு அறைக்குள் போய் ஜபம் பண்ணினார்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லோரையும் நிரப்பினார். அதற்கு பின்பு பேதுரு எழுந்து பிரசங்கிக்க தொடங்கினார். அங்குள்ள ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கு இருந்த எல்லோருமே ஒரே இருதயமும் ஒரே சிந்தையுமாயிருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை அவருக்குள் ஆழமாக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். வேதத்தில் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே பற்றி கொள்வோம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் பலத்தினால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எங்களை சாட்சியாக நிறுத்தும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.